படம் ஹிட், இந்தியாவிலே நேஷனல் அவார்டு வரும். மூவி அடிப்படி சூப்பர்ப்பா, கண்டிப்பா நல்லா பார்க்கலாம். சூப்பர் மூவி, இமோஷனல் மூவி. துல்கர் சல்மான் சூப்பர். எப்படி ஃபீலிங் செய்யறீங்க? எமோஷனல் எண்டா அழுதிட்டு இருந்தது, அழுதிட்டு இருந்து நல்லா இருந்தது. ஓகே, இந்த மூவி பத்தி ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. சூப்பர் மூவி, டச்சிங் மூவி தான், ரொம்ப பர்சனல் டச் ஆயிருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் தான். அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஒரு லவ் ஸ்டோரியா பண்ணிருக்காரு, ஓகே கண்மணிக்கு அப்புறம் பெட்டரா பண்ணிருக்காரு. நல்லாவே உண்மையுமே லவ் பண்ற கப்பிள்ஸ் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அழுகிற மாதிரி சீன்ஸ் நிறையா இருக்கு, சென்டிமெண்ட் நிறையா இருக்கு. ஹீரோ பக்கா 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 ஓகே, நூறு ஜானும் நல்லா பண்ணியிருக்கு. அந்த இவன் மம்முட்டி பையன் நல்லா பண்ணியிருக்காப்ல, செம்மையாக பண்ணியிருக்காப்ல. படம் ஹிட்டு, இந்தியாவிலே நேஷனல் அவார்டு வரும். எல்லாருக்கும் சூப்பராக இருக்கு, ப்ராப்பராக கொண்டு போயிருக்கான். ஃபீலிங் ஓரா தான் இருக்கு, நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. ஒரே எமோஷனலாக இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் தான் வேற லெவலில் இருந்துச்சு. ராஷ்மிகா ரோல் சின்ன ரோல் தான் இருந்தாலும் அந்த ரோலுக்கு அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மூவி பற்றி ஒன் வேர்ட்ல சொன்னா ஓகே மேடம், ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, படம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு பட் நல்லா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக பண்ணதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக தான் தெரிஞ்சிச்சு நல்லா தான் இருந்துச்சு. துல்கர் சல்மான் அவர் அவர் சும்மாவே சொல்ல முடியாதுங்க, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதில் ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் எங்களுக்கு எல்லாருமே பிடிச்சது ரொம்ப. மூவி அடிப்படி சூப்பர்ப்பா, கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கடைசியில் ஆமாம் லைட்டாக எழுதிட்டோம், நல்லா இருந்துச்சு. லவ் கான்செப்ட் தாங்க, வேற ஒன்றும் இல்லை மற்றபடி.